சினிமா என்ட்ரி எனக்கு சினிமா பண்ணணும்னு ரொம்ப ஒரு ஒரு ட்ரீம் இருக்கு. நல்ல பையர் கிடைச்சா லவ் கம் அரேஞ்ச்டு போகும். பட் வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் கேட்கும். என்னோட ரீசன்ட் ஃபேவரட் மூவி வந்துட்டு சின்னாஸ் டைம் யூடியூப் சேனலுக்கு என்னோட வணக்கம். நான் இந்த ஃபீல்டுக்கு ஃபஸ்ட் நம்ம ஆர்ஜேவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு சீரியலுக்கு சான்ஸ் கிடச்சிது. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் சீரியல் வந்துட்டு மலையாளமில் அனுராகம் நான் பண்ணிட்டேன். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே தமிழில் சன் டெலிவிஷனில் சான்ஸ் கிடச்சிச்சு. கண்ணான கண்ணே சீரியல் வந்துட்டு ஆக்சுவலி நமக்கு கிடைச்ச ஒரு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட், ஒரு சப்போர்ட்டிவ் சீரியல். ஆக்சுவலி நம்ம குவாரண்டைன் லீவில் இருக்கும்போது சடனாக சீரியல் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு வந்துட்டு என்னோடய மலையாளம் சீரியலுக்கு ட்ராவல் பண்ணி எனக்கு போக முடியல. அந்த டைமில் எனக்கு கரெக்டாக சன் டெலிவிஷன்லேருந்து எங்கள் ப்ரொடியூசர் வந்து எனக்கு கால் பண்ணிட்டார். அந்த மாதிரி வந்து கண்ணான கண்ணே நம்ம சன் டிவியில் பண்ணுறோம், ஸோ நீங்கள் வந்து அதுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி அவர் எனக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த சான்ஸ் கிடச்சி சென்னைக்கு வந்துட்டோம். இப்போது நம்ம ஒரே ஒரு சீரியல் தான் பண்ணிட்டு இருக்கோம், சன் டெலிவிஷனில் கண்ணான கண்ணே சீரியல் பண்ணிட்டு இருக்கோம். சினிமா என்ட்ரி எனக்கு சினிமா பண்ணணும்னு ரொம்ப ஒரு ஒரு ட்ரீம் இருக்குது. ஸோ இப்போது தான் நம்ம ஒரு நல்ல சீரியல் பண்ணிவிட்டு ஹிட் ஆகி போயிட்டு இருக்கோம். ஸோ ஃப்யூச்சரில் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக என்னோடய பெஸ்ட் நான் கொடுப்பேன். எங்களுக்கு பிடிச்ச தமிழ் சீரியல் எங்களோட சீரியல் தான் கண்ணான கண்ணே. தமிழில் என்னோடய ஃபேவரட் ஹீரோ வந்து அஜித் சார். ஸோ தலை என்னோடய ஃபேவரட் ஹீரோ. சினிமாவில் நடிச்சிட்டா எனக்கு தனுஷ் சார் கூட நடிக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்குது. ஸோ தனுஷ் சார் கூட எனக்கு ஒரு மூவி கிடைச்சா ஐ பி வெரி ஹாப்பி. அது எப்படி எனக்கு தெரியல, நல்ல பையன் கிடைச்சா லவ் கம் அரேஞ்ச்டு போகும். பட் வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் கேட்கும். என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்ப ஜாலி டைப்பாக இருக்கணும். அவருக்கு பார்க்க வெளியில் எல்லாத்துக்கும் அவருக்கு ரொம்ப கோவப்படுற மாதிரி தெரியணும், ரொம்ப ரகர்டாக இருக்கணும். ஆனால் பயங்கர சாஃப்ட் சாஃப்டாக இருக்கணும். என்கிட்ட மட்டும் நல்ல சாஃப்ட் சாஃப்டாக இருக்கணும். பயங்கர ஒரு வியர்ட் பர்சன், க்ரேசி பர்சனாக இருக்கணும். என்னோடய நேட்டிவ் கர்நாடகா இல்லை. ஆக்சுவலி நம்மளோட அப்பாவோட பாட்டியெல்லாம் வந்துட்டு அவங்க ஆந்திராவில் இருந்தாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து கோயம்புத்தூர் ஷிஃப்ட் ஆகிட்டு இப்போ நம்ம எல்லாமே நம்ம ஸ்கூல் காலேஜிங்ஸ் எல்லாமே கோயம்புத்தூரில் முடிச்சாச்சு. பிஎஸ்சி டெக்னாலஜி. என்னோடய ஹாபீஸ் வந்துட்டு டான்ஸ் பண்ணுவேன், அப்புறம் பாட்டு பாடுவேன். ஆனால் பாத்ரூம்குள்ளே மட்டும்தான் பாட்டு பாடுவேன், வெளியில் வந்து யாரும் பாட்டு பாடி நான் பயப்படுத்த மாட்டேன். ப்ளஸ் எனக்கு அட்வென்ச்சரஸ் கேம்ஸ் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு வெளியில் போயிட்டு இந்த அட்வென்ச்சரஸ் கேம்ஸ் ரொம்ப பிடிக்கும். மவுண்டன் கிளைம்பிங், அப்புறம் வந்து ஸ்கேட்டிங், இதெல்லாம் எனக்கு ரொம்ப இஷ்டம். எண்ணிலடங்கா வகை, எங்கும் கிடைக்காத விலை. சுரபி பில்ட் மார்ட், தடாகம் ரோடு, கோயம்புத்தூர். ஐயோ வேணவே வேணாம், அது கேட்டுட்டு நீங்க இருந்து எல்லாம் ஓடிடுவீங்க இங்க இருந்து. அது மட்டும் வேண்டாம். என்னோட ஃபேவரட் ஃபுட் வந்துட்டு ஒயிட் சீஸ் பாஸ்தா. எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஃபுட் வந்துட்டு என்னோட ஒயிட் சீஸ் பாஸ்தா வித் எக்ஸ்ட்ரா கிரீமி அண்ட் சாஸ், அப்புறம் ஒரு வெனிலா மில்க் ஷேக். கோயம்புத்தூரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் வந்துட்டு எல்லா இடம் பிடிக்கும். நம்மளோட சிட்டி வந்து காம்பாக்டான சிட்டி. ஸோ எல்லா இடமும் எனக்கு பிடிக்கும். ஒரு இந்த இடத்தோட எல்லாம் ரொம்ப எல்லா இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஈஷா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அடிக்கடி நான் போகக்கூடிய இடம் ஈஷா. ஈஷா சென்டர் நான் அடிக்கடி போவேன். எப்போ எனக்கு லீவ் ஒரு 5-4 days லீவ் கிடைச்சாலும் எனக்கு கொஞ்சம் மைண்ட் பீஸ்க்காக நான் ஈஷா யோகா போவேன். ஷூட்டிங் இல்லாத நேரத்தில் நம்ம தூங்குவோம். நல்லா ஒரு ஹிந்தி பாட்டு இல்லை தமிழ் பாட்டு வச்சுட்டு நல்லா தூங்கிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டைம் கிடைக்கிறப்போ நம்ம ஒரு தூங்கிட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா மார்னிங்லேருந்து நம்ம நைட் வரைக்கும் ஷூட்டிங்கில் இருக்கும். ஸோ எப்போ கேப் கிடைச்சாலும் தூங்கிடுவோம். சென்னையில் நமக்கு மால் தான் போவோம். எப்போது டைம் கிடைச்சாலும் மால் தான் போவோம். பிகாஸ் நம்ம இனி எக்ஸ்ப்ளோர் பண்ணல நிறையா. நம்மளுக்கு ஒரு 2-3 நாள் லீவு கிடைக்கும். நிறையா கேப் கிடச்சி நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். ஸோ அந்த கிடைக்கிற 2-3 நாளில் மால், ஏதாவது ஒரு ஷாப்பிங் சென்டர் அதெல்லாம் நிறையா. எந்த மாதிரி த்ரில்லர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். த்ரில்லர் ஜானர் எனக்கு ரொம்ப இஷ்டம்.
ரொமான்டிக்கும் பார்ப்பேன், எல்லாமே மூவினால எனக்கு இஷ்டம் தான். இது இந்த இந்த செக்ஷன்ல கிடையாது, மூவினாவே எனக்கு ரொம்ப இஷ்டம். எல்லா நல்ல மூவி இருந்தாலும் எல்லா மூவி நான் பார்ப்பேன். என்னோட ரீசன்ட் ஃபேவரட் மூவி வந்துட்டு ஆக்சுவலி அது ஒரு ஹிந்தி மூவி, ஹமாரி அதுரி கஹானி சொல்லிட்டு. இது ஒரு ஓல்ட் மூவி. ஸோ நம்ம வந்துட்டு இந்த சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் கேட்டுட்டு எனக்கு கரெக்டாக அந்த மூவி ஃபுல் மூவி எனக்கு கிடைக்கல. இப்போ நம்ம ரீசெண்டாக தான் ஃபுல் மூவி பார்த்துட்டோம். ஐ எம் டேம் லவ் வித் தட் மூவி. அந்த கேரக்டர்ஸ் ஆகட்டும், அது ஒரு சட்டிலான ஒரு பெரிய ஒரு சவுண்ட் இல்லாத ஒரு மூவி, ஆனால் ஒரு சட்டிலாக எடுத்திருப்பாங்க. ஒரு ஹார்ட் டச்சிங்கான ஒரு மூவி அது. அப்படி பண்ண முடியாது, ரெண்டு பேர் காலையும் நான் வந்துடுவேன் சார், எனக்கு ரெண்டும் வேணும், எப்படியாவது எனக்கு கொடுத்துருங்க சொல்லிடுவேன். தனுஷா, தனுஷா சின்னாஸ் டைம் வியூவர்ஸ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இனியும் நிறைய வீடியோஸ் இதில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும், எல்லாத்துக்கும் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு நிறைய பேர் எது விலை அதிகமோ அதுதான் சிறந்த பிராண்டுன்னு நினைக்கிறாங்க. டைல்ஸை பொறுத்த வரைக்கும் இது தவறான கருத்து. இந்த மாதிரி ப்ராடக்ட்ல கூட ஒரு பிராண்ட் நேம் தெரியும், ஆனா டைல்ஸ் பதிச்சதுக்கு அப்புறம் அது எந்த பிராண்ட்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதுக்கு ஏன் அதிக விலை கொடுக்கணும்? என்ன பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியா இருக்கிற எல்லா டைல்ஸும் பிராண்ட் தான். சுரபி பில்ட்மார்ட், வால் டைல்ஸ், ஃப்ளோர் டைல்ஸ், சானிட்டரி வேர், எல்லாமே லேட்டஸ்ட் கலெக்ஷன், நல்ல குவாலிட்டி, சரியான விலை, ப்ராம்ப்ட் டெலிவரி, எண்ணிலடங்கா வகை, எங்கும் கிடைக்காத விலை. சுரபி பில்ட்மார்ட், தடாகம் ரோட், கோவை.